ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு இனிதாய் தொடர்வோம். நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது நம்ம பூமியிலே மிக வேகமான ஒரு அசுரன், பயமே பயம் கொள்ளும் மாவீரன். நம்ம சொத்து மதிப்பை விட விலை உயர்ந்தவன் அவன் தாங்க ஃபால்கன். ஃபால்கன் நிறைய வகை உண்டு, ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சுமார் 2 கோடி வரை மதிப்பிலான பெரி கிரைன் ஃபால்கனை பத்தி தாங்க பார்க்க போறோம். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தை 11 வினாடியில் கடக்க வல்லமை பெற்றது. சுமார் 390 கிலோமீட்டர் 1 மணி நேரத்தில் பறக்கக்கூடியது. அண்டார்டிகா கண்டத்தை தவிர்த்து அனைத்து நிலப்பரப்பிலும் இவை காணப்படுகிறது. மனிதருக்கும் ஃபால்கனுக்கும் நெருங்கிய சொந்தம் உண்டு. முக்கியமாக இந்தியாவில் நாயை வைத்து வேட்டை ஆடுவது போல் அரபியர்கள் ஃபால்கனை வைத்து வேட்டை ஆடுகிறார்கள். இந்த பந்தம் 9000 ஆண்டுக்கும் மேலாக தொடர்வதாக இவர்களின் வரலாறு கூறுகிறது. மேலும் ஃபால்கனை அங்கீகரிக்கும் வகையில் தேசிய பறவையாக பல அரபிய தேசங்களில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பல கூடங்கள் அமைத்து வேட்டையாடுவதற்கான பயிற்சி மனிதர்களால் அளிக்கப்படுகிறது. இந்த பறவை தனது உணவை வேட்டையாடியே உண்கிறது. அதில் 90% பறக்கும் பறவைகளை அடக்கம், 10% நிலத்தில் உள்ள விலங்குகளை வேட்டையாடியே உண்ணும். தனது 3வது வயதில் இருந்து முட்டை வைத்து குஞ்சு பொறிக்கும். தன் வாழ்நாள் முழுவதும் தன் இணையோடவே இனப்பெருக்கத்தில் ஈடுபடும். இனப்பெருக்கம் காலம் தவிர்த்து தனியாகவே வாழும் குணம் உடையது. தன் இணை இறக்கும் பட்சத்தில் வேறு பறவையுடன் இணை சேரும். மனிதர்களை விட 8 மடங்கு கண் பார்வை திறன் அதிகம் உடையது. அதாவது 2 மைல்கள் தூரம் உடைய இரையை இதான் காண முடியும். மற்ற பறவைகள் போல் கால் நகங்களை வைத்து இரையை கொல்லாமல் தனது மூக்காகிய அழகை வைத்து இரையை கொள்கிறது. இத்தனை சிறப்பு அம்சங்கள் உடைய பறவையை மனிதர்களால் ஆகிய நம்ம விஞ்ஞானம் வளர்ச்சி என்ற பெயரில் அழிச்சிட்டு வரும். வட அமெரிக்காவில் கிட்டத்தட்ட அழியும் நிலைக்கு போய் அதை மீட்டு கொண்டு வந்தாங்க. இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, அனைத்து உயிரினங்களுக்கும் சொந்தம் என்று நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஃபால்கன் கடவுளின் படைப்பின் உச்சம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை காண எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். இனிதாய் தொடர்வோம்.